சென்ஸ் கண்ட்ரோலுக்கு ஒரு எக்ஸாம்பிள் பகவத்கீதையிலே கொடுத்திருக்கின்றார். அது என்னது, யாராவது சொல்ல முடியும்? இட்ஸ் வெரி கரெக்ட். அது எப்படி புலங்களை கண்ட்ரோல் பண்ணுது? தட்ஸ் நாட் தி கம்ப்ளீட் ஆன்சர். வாட் இஸ் தி கம்ப்ளீட் ஆன்சர்? டார்டர்ஸ் இஸ் வெரி கரெக்ட். புலங்களுக்கு, புலங்கள் என்றும்போது அதுக்கு ஆப்ஜெக்ட்ஸ் இருக்கு, சென்ஸ் ஆப்ஜெக்ட், புலங்களுடைய பொருள்கள், பொருள்களுடைய உணர்ச்சி, நுகர்ச்சி. நுகர்ச்சி அந்த புலங்களுக்கு நுகர்ச்சிகள் இருக்கிறது. அது வந்த உடனே டக்குன்ட்டு அந்த புலங்களை எல்லாம் உள்ள கொண்டு போயிடும். அப்ப அத ஒன்றும் யாரும் ஒன்றும் பண்ண முடியாது. யானை வந்து அது மெதிச்சாலும் அந்த புலங்கள் எல்லாம் வெளியே வராது. ஸோ அவர் வந்து ஸ்டபன்னா இருப்போம், ஃபார்மா இருப்போம், நோ ப்ராப்ளம், யூ நெவர் கெட் டிஸ்டர்ப்ட். யானை வந்து மெதிச்சாலும் அதுக்கு கஷ்டமே இருக்காது அந்த அளவுக்கு. ஸோ அந்த மாதிரி நம்ம எல்லோரும் நம்மளுடைய புலங்களை கண்ட்ரோல் பண்ணணும். புலங்களுடைய நிகழ்ச்சிகள் ஏதாவது வந்தாக்கா நம்ம டிஸ்டர்ப் பார்க்கக்கூடாது. ஏதோ ஒரு கடையில் வரும்போது நல்ல வாசல், ஆஹா நெய்யில் பண்ணிருக்கலாம், இது ஸ்வீட் சாப்பிடலாம், அந்த மாதிரி சின்ன இன்னசென்ட் சில்ட்ரன் தாங்க எப்போ அம்மா இது நல்லா இருக்கு, அம்மா இது நல்லா இருக்கு, அப்பா இது வேணும், அது வேணும்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி நம்மளும் இருக்கக்கூடாது. மெச்சூர் ஸ்டேட்டில் இருக்கணும். அது எல்லாமே பொருள்கள் பகவானுக்கு ஆனந்தத்தை கொடுக்காது. அதனாலே நம்மளுக்கு அது மேலே அட்டாச்மெண்ட் இருக்கக்கூடாது. ஸோ இந்த விதத்தில் ரெண்டாவது அத்தியாயத்தில் அதுக்கப்புறம் அட்டாச்மெண்ட் அண்ட் டிட்டாச்மெண்ட். துவந்தம், லாப் நஷ்ட, தின் அவராக், குட் அண்ட் பேட், ஏ சபி டுவாலிட்டி சார். சென்ஸ் கண்ட்ரோல். ஸோ நவ் அட்டாச்மெண்ட் அண்ட் டிட்டாச்மெண்ட். அட்டாச்மெண்ட் என்றால் ஒருத்தர் மேலேயும் ஒரு பொருள் மேலேயும் நம்மளுக்கு இருக்கின்ற பற்று. அது இல்லைன்னாக்கா நான் சாப்பிடவே மாட்டேன், நான் எந்த வேலையும் பண்ண மாட்டேன். சில பேர் அரகண்ட்டாக இருப்பாங்க. அந்த அட்டாச்மெண்ட் இருக்கவே கூடாது. இதுக்கு என்ன இது நான் சொல்லிருக்கேன் உதாரணம், அட்டாச்மெண்ட்டுக்கு தசரதா கைகை ராமானுஜாச்சாரியில கூட காத்து இது பண்ணுறாங்க. இருந்தது அந்த அம்மாவுக்கு எப்படியும் அந்த இதையே கல்யாணம் பண்ணணும் ராமானுஜருக்கு. பிடிவாதம், பிடிவாதம் நல்லதில்லை. பிடிவாதத்தில் எந்த பிரின்சிபிளை பிரேக் பண்ணுறாங்க? பிடிவாதத்தில் நான் உங்களுக்கு நல்ல பிரின்சிபிள்ஸ் எல்லாம் கொடுத்துருக்கேன், பிரின்சிபல்ஸ், கிருஷ்ண கான்சியஸ் பிரின்சிபல்ஸா அதெல்லாம் இதில் சொல்லுங்க. பிடிவாதமாக இருக்கிறாங்களோ பிடிவாதம், பிடிவாதத்தில் எந்த பிரின்சிபல் நம்ம பிரேக் பண்ணுறோம்? பிடிவாதம் எனக்கு இது வேண்டாம், எனக்கு அதுதான் வேண்டும். இப்ப நடக்குது, ஏதோ ஒண்ணு நடக்குது, எனக்கு அது வேண்டாம், எனக்கு இதுதான் வேணும். தட் இஸ் யூ ஆர் கரெக்ட், 40% யூ ஆர் கரெக்ட். Anything that comes upon us must be accepted as the mercy of Krishna. எது நம்மளுக்கு நடக்கிறதோ அது நம்ம பகவானுடைய கருணை என்று ஏற்கனும். பிடிவாதம்னாக்கா நான் எனக்கு இது வேண்டாம் அதுதான் வேணும், அது பிடிவாதம் அகேன்ஸ்ட் தி பிரின்சிபல். ப்ளீஸ் அண்டர்ஸ்டாண்டா, நான் வந்து ப்ராக்டிக்கலாக உங்களுக்கு எல்லாம் சொல்லித்தரேன், நீங்களும் அந்த மாதிரி ப்ராக்டிக்கலாக இருக்கணும். எது வந்தாலும் எது இல்லை இல்லை, நான் எது பிடிச்ச எது நினைக்கின்றோ அதுதான் நடத்து காட்டுறேன் என்று சொல்லி பிடிவாதம்.
Krishna is not happy. இல்லையா? இப்போ ஒரு பொருள் இருக்கு, அந்த பொருளை ரெண்டு பேர் கேட்குறாங்க, கிருஷ்ணா இது எனக்கு வேணும், இது எனக்கு வேணும். இப்போ ஹூ இஸ் இன் ட்ரபுள்? யாருக்கு ட்ரபுள் இருக்கும்? ரெண்டு பேருக்கு ஒரு பொருள் எப்படி கொடுக்க முடியும்? கிருஷ்ணாவுக்கு ட்ரபுள் இருக்குமா? இருக்கிறாங்க. அது ரெண்டு பேரில் ஒருத்தர் டிவோட்டி, ஒருத்தர் நான் டிவோட்டி. அப்போ யார் எப்படி அட்ஜஸ்ட் பண்ணுவார்? நான் டிவோட்டி, நான் டிவோட்டி சொல்ல இன்கம்ப்ளீட் இருக்கேன், எனக்கு புரியல. நான் டிவோட்டி என்ன பண்ண? நான் டிவோட்டி குத்து பாருங்க. You got confused now. No, I'm sorry, I don't understand your this point. One more point also I'm telling, in the lower level, the devotees aspire to go to Goloka. But the pure devotee, they don't aspire to go to Goloka. Please understand that point. Okay? Low level, Goloka Vrindavanathukku poganum endru nenaipaanga. Ana high level ku vandha piragu, no problem, narakathukku poradhukku kuda thayaraa irupaanga. Goloka dhaan prefer panna mattaanga. Avar preference enna? Only service to Krishna. That is pure devotion. Initially, we will say that one better to go to Goloka. That is for the neophyte devotee. Newcomer. That's not for the advanced devotees. Advanced devotees, they can go to the hellish planet also. Because their duty is only to please Krishna by preaching. Even in hellish planets, they will preach. So, இப்ப நல்லா யோசிச்சு பாருங்க. ஒரு ஆப்ஜெக்ட் இருக்கு, ஒரு டிவோட்டி முதல்ல அது கேட்டா கிருஷ்ணனையும், அப்புறம் நான் டிவோட்டி கூட கேட்கிறார். இப்ப கிருஷ்ணாவுக்கு யாரு கொடுக்கலாம் என்று டிவோட்டிஸ்க்கு கிருஷ்ணா கொடுப்பார். எத்தனை பேர் டிவோட்டி கிருஷ்ணா டிவோட்டிஸ் கொடுப்பாருன்றாங்க, நீங்க கை எடுங்க. எத்தனை பேர்? என்ன ஒரே ஒரு கை தான் வருது. இவ்வளவு தைரியமா நீ சொல்லி, வேற யாரு இவருக்கு சுந்தரமதாரிக்கு சப்போர்ட் பண்ணுங்க, யாரும் யாரும் இல்லை. ஒரு ஆப்ஜெக்ட் ரெண்டு பேர் இது பண்ணாங்க, கிருஷ்ணா அது ட்ரபுளா இருக்கு. இப்ப கிருஷ்ணா யாரும் கொடுப்பா? நான் டிவோட்டி. நான் டிவோட்டி கிருஷ்ணா கொடுப்பார் என்ற யார் கையெடுக்கு? நான் டிவோட்டி கொடுப்பார். எதற்காக கொடுப்பார்? எப்படி ஆகிய உள்ள ஜஸ்டிஃபை? இப்போ எத்தனை பேர் சஃபரிங் ஆகிட்டு இருக்கிறோம், அவங்களுக்கெல்லாம் கருணை ஒன்றும் கொடுக்கறது இல்லையே பகவான். இல்லையே. ஸோ வாட் யுவர் ஸ்டேட்மெண்ட் இஸ் நாட் ஜஸ்டிஃபையிங். கிருஷ்ணா எல்லோருக்கும் கருணை கொடுக்குறாரு, கொடுக்குறான்னு கொடுத்துட்டு தான் இருக்கிறாரு. எல்லோருக்கும் கருணை கொடுத்துட்டு தான் இருக்கிறாரு. கொடுக்கறது யாருமே இல்லைன்றது ஒன்றுமே இல்லை. அதனால அவர் கருணை கொடுக்குறார். இப்போ டிவோட்டிக்கு கருணை கொடுக்காமல் இருக்கிறார் என்று அர்த்தமா? So this answer is not acceptable. Anyone other answer? இது ரெண்டு பேர் கேட்டாங்க, அதுக்கப்புறம் என்ன ஆகும்? So that is correct. Devotee understands that the other person is also wanting the same thing. So my dear Krishna, you please give that one to that person, non-devotee. Even if I don't get that one, no problem. You understand? He wants to please Krishna. Now Krishna is in dilemma. To whom to be given this one? So who is giving solution to Krishna? Devotee. Devotees should always please Krishna. By telling that, my dear Krishna, you please give this one to that person. Then Krishna is not happy. By this action, this devotee is not pleasing Krishna. You understand? அதான் நம்ம என்ன சொல்லுவோம், ஏதாவது மெச்சுக்கிட்டா நீ ஃபர்ஸ்ட் போ, நான் பின்னால் வரேன். தட் இஸ் திங்க. இல்லை இல்லை இல்லை, நாம போய் போறேன்னாக்கா உனக்கு மெச்சி கிடைக்காது. யூ காட் திஸ் பாயிண்ட்?
In that also, it's okay, first chance given to Duryodhana. But our Mutta, our only Krishna, one day, say, and you're going to say it. If you have everything and don't have Krishna, you have nothing. Adhikya, you proof on the statement. Arjuna, having Krishna, so he has everything. Idhar udaharanam. Rendavad udaharanam, naan indha reason to tell you, yara sol mudiyum. If you have Krishna, you have everything. If you don't have Krishna, but you have everything, you don't have Krishna. Sita Devi, very correct. Ashoka Vana. Ashoka means no Shoka. Sita Devi Ashoka Vanathile irundhalum, and Ashoka Vanam, Sita Devi ki Shoka Vanam gaadha irundhadi. Karanam, அதில் எல்லாமே இருக்கு, ஆனால் ராமா இல்லை. அதனால சோகம் இல்லையா? ஒண்ணுமே இல்லை, காட்டிலே பஞ்சவட்டிலே சீதா ராம லக்ஷ்மன் மட்டும்தான் இருக்கிறாங்க. எதுவுமே அங்கே ஒரு சௌகரியமும் இல்லவே இல்லை. இருந்தாலும் சிவா சாதி, சி காட் எவ்ரி திங். யூ அண்டர்ஸ்டாண்ட் பாயிண்ட் சார்? யூ ஹாவ் எவ்ரி திங் அண்ட் டோன்ட் ஹாவ் கிருஷ்ணா. ஆக்சுவலி யூ டோன்ட் ஹாவ் எவ்ரி திங். யூ ஹாவ் நத்திங், யூ ஹாவ் கிருஷ்ணா, யூ ஹாவ் எவ்ரி திங். ஓகே, சரி. இந்த மாதிரி எக்ஸாம்பிள்ஸ் எல்லாம் நம்ம கவனம் வச்சுக்கணும். இதெல்லாம் ப்ரீச்சிங் பண்ணுறதுக்குள்ளே நம்மளுக்கு சௌகரியமாக இருக்கும். ஓகே, இப்போ நம்ம அட்டாச்மெண்ட் அண்ட் டிட்டாச்மெண்ட் பார்த்து கொண்டிருக்கின்றோம். அட்டாச்மெண்ட் என்றால் நம்மளுக்கு என்ன இருக்கணும், பிரயோஜனம்? ஒரு ஒரு பொருள் மேலே அட்டாச்மெண்ட் இருக்குதுன்னாக்கா அது பிரயோஜனம் இருக்கணும், சென்ஸ் கிராட்டிஃபிகேஷன் இருக்கணுமா? நான் சொல்ல கேள்வி உங்களுக்கு புரியலையா? ஒரு பொருள் மேலே எனக்கு அட்டாச்மெண்ட் இருக்கு, ஐ காட் அட்டாச், ஐ காட் தட் ஒன், அதை நான் பெற்றுக்கொண்டேன். அதனுடைய பலிதம் என்ன? That's not, this is only sense gratification. It's not thinking that one attachment means அந்த பொருள் கிருஷ்ண சேவையில் பயன்படுத்துகிறது இல்லை, அவருடைய ஆனந்தத்துக்காக ஏற்றுக்கொண்டிருக்கிறார். தட் இஸ் சென்ஃபுல், தட் இஸ் கோயிங் டு ஃபெச் யூ, ஃபெச் யூ பெட்டர் ஆன்சர், பெட்டர் ஆன்சர், பெட்டர் ஆன்சர், பைண்டிங், பாண்டேஜ், பைண்டிங், பைண்டிங் டு திஸ் வேர்ல்ட். So you cannot leave this material world and go to Goloka Vrindavana. If you have attachment to anything that is not pleasing Krishna, you cannot use that one in the service of Krishna to please Krishna, then you are got bounded by in this material world. There is no liberation. ஸோ இந்த அந்த ஆப்ஜெக்டிவில் நம்மளுக்கு என்ன இருக்கணும்? இன்ஸ்டெட் ஆஃப் அட்டாச்மெண்ட்டு டிட்டாச்மெண்ட்டாக இருக்கணும். இல்லையா? டிட்டாச்மெண்ட் ஃபார் டு கெட் அவே ஃப்ரம் பைண்டிங். இல்லையா? அந்த பொருள் பகவானுடைய சேவைக்கு உபயோககரமாக இருக்கா இல்லையா? உபயோகரமாக இருந்தால் வி கேன் ஹாவ் அட்டாச்மெண்ட். அந்த பொருள் பகவானுடைய சேவைக்கு சரியா இல்லை, லாயக் இல்லை. அப்போ யூ ஹேவ் டு ஹாவ் டிட்டாச்மெண்ட். கிருஷ்ணா அண்ட் கிருஷ்ணாவுடைய பரஃபல் நீலியா கிருஷ்ணா டிவோட்டிஸ், இவங்க மேலே டிட்டாச்மெண்ட் இருக்கணுமா, அட்டாச்மெண்ட் இருக்கணுமா? அட்டாச்மெண்ட். நம்மளுக்கு நிறைய நிறைய கெட்ட பழக்கங்கள் இருக்கலாம், கெடு குணங்கள் இருக்கலாம். இந்த கெட்டங்களோடு நம்ம பழகிட்டால் நம்மளுக்கு அந்த கெட்ட குணம் போகவே போகாது. ஆனால் நல்ல குணம் இருக்கின்ற பகவானுடைய பக்தர்கள் அவங்களோட சங்கத்தில் இருந்தால் நம்மளுக்கு அந்த கெட்ட குணங்கள் எல்லாம் போய்விடும். நம்மளுக்கு நம்மளும் முயற்சி பண்ணால் கெட்ட குணங்கள் போகவே போகாது. அதனால் அசோசியேஷன் இஸ் பெஸ்ட் ஒன்.
வித்வுட் அசோசியேஷன் யூ கேனாட் பிகம் பியூர். காரணம் நம்ம எப்பவுமே இன்க்ளூடுறோம். அதுதான் நம்ம என்ன சொல்றது, யார்கிட்ட இப்ப நம்ம பியூரா இருக்கணும்னாக்கா இம்பியூர் பர்சன் கிட்ட போயிட்டாலும் அவருடைய அசோசியேஷன் நம்ம எடுக்கக்கூடாது, நம்ம தான் அவங்களுக்கு அசோசியேஷன் கொடுக்கணும். அவங்க சொல்றது நம்ம ஏற்கக்கூடாது, நம்ம சொல்றது அவங்க ஏற்கிற மாதிரி நம்ம முயற்சி பண்ணணும். இல்லாட்டி ஹரே கிருஷ்ண சொல்லிட்டு யூ ஹேவ் டு பி அவே ஃப்ரம் தேம். அசோசியேஷன் நம்ம கொடுக்கணுமே தவிர அவங்ககிட்ட இருந்து நம்ம அசோசியேஷன் ஏற்கக்கூடாது இல்லையா. அதனால இந்த கிருஷ்ண கான்சியஸ்னஸ்ல நம்மளுக்கு ரெண்டுமே இருக்கு, அட்டாச்மெண்ட் இருக்கு, டிட்டாச்மெண்ட் இருக்கு இல்லையா. ஸோ வாட் இஸ் திஸ் கிருஷ்ண கான்சியஸ்னஸ் இஸ் டிரான்சென்டென்டல். ஏ உன்னுடைய கிருஷ்ண உணர்வுல உனக்கு அட்டாச்மெண்ட்ல இருக்கக்கூடாதுப்பா, யாரோ ஒருத்தர் சொல்லாது. ஏ கிருஷ்ண மேல அட்டாச்மெண்ட் இருக்கப்பா, கிருஷ்ணாவோட பொருள் மேல அட்டாச்மெண்ட் இருக்கு, அது அட்டாச்மெண்ட் தானே. அதனால அட்டாச்மெண்ட் டிட்டாச்மெண்ட்ன்றது வார்த்தை ஒன்றுமில்லை. அந்த எது நம்ம எப்படி பகவானுடைய சேவையில பயன்படுத்திக் கொள்றோமோ அது மேலாம் அட்டாச்மெண்ட் இருக்கும், நம்மளுக்கு டிட்டாச்மெண்ட் இருக்கும். இந்த உலகத்துக்கு சம்பந்தப்பட்ட பொருள் மேல டிட்டாச்மெண்ட், பகவானுக்கு சம்பந்தப்பட்ட பொருள் மேல நம்மளுக்கு அட்டாச்மெண்ட் இருக்கலாம் இல்லையா. ஸோ அவர் கிருஷ்ண கான்சியஸ்னஸ் பியாண்ட் அட்டாச்மெண்ட் அண்ட் டிட்டாச்மெண்ட், தட்ஸ் வை இட் இஸ் கால்டு டிரான்சென்டென்டல். புரியுதுங்களா. ஸோ இந்த அட்டாச்மெண்ட் டிட்டாச்மெண்ட் இது ஃபர்ஸ்ட் கிளாஸ் ரெண்டாவது அத்தியாயத்தில் சொல்லிப்பட்டு இருக்கின்றது. இது நன்றாக நம்மளுக்கும் யார் எது சொன்னாலும் பரவாயில்ல, நம்மள அட்டாச்மெண்ட்ல இருக்கும், டிட்டாச்மெண்ட்ல இருக்கும், நல்லதுல இருக்கிறோம், கெடுதல இருக்கு. கெடுதல் என்றால் பிதாமகாவே அடிக்கிறது, அவர் மேலே பாலம் போடுறது கெடுதல். இந்த உலகத்துக்கு சம்மந்தப்பட்டது நம்மளுக்கு அதை பற்றி கவலை இல்லை. நம்ம வி ஆர் பியாண்ட் தட் பேட் திங், பேட் ஆக்ஷன். பிகாஸ் கிருஷ்ண வான்ஸ் அர்ஜுனா டு ஃபைட், எதற்கு அவர் அதர்ம பட்சத்தில் இருக்கின்றார். ரீச்சிங் மீன்ஸ் வாட், ரீச்சிங் என்ன என்ன நான் சொல்லியிருக்கேன், யார் யார் அதர்ம மார்க்கத்திலே போய்கொண்டு இருக்கின்றார்களோ அவங்களை நிப்பாட்டி தர்ம மார்க்கத்துக்கு கொண்டு வரலாம் இல்லையா. பித்தாம அதர்ம மார்க்கத்தில் போய்கொண்டு இருக்கின்றார் துத்தராசர துரியோதனன் வயலை, அதனால அவர் சாவரித்தாலும் நோ ப்ராப்ளம், அவர் சரியான வழி கொண்டு வரணும். இதெல்லாம் கிருஷ்ணனுடைய லீலைகள். அதே மாதிரி பீஷ்மா, பீஷ்மாவுடைய தவறு என்ன, பீஷ்மா எதுக்கு இந்த மாதிரி அவங்களுக்கு கஷ்டம் வருது, பீஷ்மா பட்ட கஷ்டம் ரொம்ப ரொம்ப கஷ்டங்கள் தான் இல்லையா. எல்லாம் ராஜபவனத்தில் இருந்து கூட அவருக்கு கஷ்டங்கள் தான் இல்லையா. மகா அது என்ன மகாஜன, 12 பேர் மகாஜனம் இருக்கிறது, அதுல இவர் ஒருத்தர் மகாஜனாவா இருந்து கூட அவர் கஷ்டம். நேற்று ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்லுங்க கஷ்டத்தை பத்தி, யாராவது சொல்ல முடியோ இல்லை கஷ்டம், கஷ்டம் ஒரு ஸ்டேட்மெண்ட், கஷ்டமே இருக்கக்கூடாது. ஆனா பீஷ்மருக்கு கஷ்டங்கள் இல்லையா, பிரபுபாதைக்கு துக்கம். எதற்கு, கிருஷ்ணா இஸ் யூசிங் தேம் டு டீச் லெசன்ஸ் டு அஸ். புரியுது, கிருஷ்ணா யூசிங் தேம். பீஷ்மா என்ன தவறு பண்ணா, பீஷ்மா பெட்டர் No, that is, he gave the words to his father, Santanu. So he should have that attachment, that one. That's not that much. He has to take care. He has to take care. He was the loyal. He was supposed to, that at the time of death of his father, he gave the words. Apra enna chhe? Adha, I want to know that one. And the words, why he is not keeping up? பீஷ்மேன்றால் என்ன அர்த்தம், அதுக்கு முன்னே அவருக்கு என்ன பேரு,